ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மூவி டெலபலா. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி தான் பார்க்க போறோம். எல்லாரும் கேட்பீங்க, தம்ப்நெயில் வேற மாதிரி இருக்கு, உள்ள வேற வாய்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. எதுக்காக தம்ப்நெயில் அப்படி போட்டோம்னா, நீங்க இந்த ஆடியோ கேட்கணும் தான். மறக்காம இந்த ஆடியோ கேளுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மூவியை கமெண்ட் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா நாளைக்கு இதே டைம்ல இந்த மூவியோட நேம்னு அவங்களுக்கு அப்லோட் பண்றேன். வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றாரு. நம்ம ஹீரோட ஃபேமிலி பெரிய ஃபேமிலி. அவருக்கு மூணு தங்கச்சி, அவங்க அம்மா அப்பா வேலைக்கு போல, அவங்க தங்கச்சிங்களும் வேலைக்கு போல. இவரு தான் தங்கச்சி எப்படியா கட்டி கொடுக்கணும் மாப்பிள்ளை கிட்ட. இவர் வந்து என்ன பண்ணணும் தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணணும், ஹீரோட அம்மா அப்பா வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் கட் போட்டோம்னா அதுல வர பணத்தை வச்சு மூணு பேருக்கு கரை சேர்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா வர பொண்ணும் நம்ம ஹீரோ கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது. எல்லா பொண்ணும் அப்படிதான் நினைக்கும், இந்த பொண்ணும் அப்படிதான் நினைக்குது. இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கே பெரிய பிரச்சனை. பொண்ணு பையன் வீட்டுல வந்து நகையை கூட பணத்தை கூட பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. அதுல இருந்து மீண்டு வந்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வீட்டுக்கே வந்துருச்சு. சரி, வீட்டுக்கு வர பொண்ணு அவ்வளோ வேலைக்கும் அனுப்பிச்சிட்டாங்க. ஹீரோவும் வேலைக்கு போறாரு. இப்படி நல்லா தான் போகுது. இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க இவங்க அம்மா, ஹீரோட அம்மா. இதெல்லாம் தாண்டி அந்த பொண்ணு வேலைக்கு போய் சம்பாதிக்க ஆரம்பிச்சா. இவ வேலைக்கு போற டைம்ல நம்ம மருமகளோட நகையை எடுத்து நம்ம ஹீரோட தங்கச்சிங்களுக்கு போட்டு ஒரு மாப்பிள்ளையை வர முடிக்கிறாங்க. யாரு, நம்ம ஹீரோட அம்மா. அவங்க இவ்வளோ கிரிமினலாக பண்ணுறாங்க. அதை ஒரு வார்த்தை அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கணும், நம்ம ஹீரோட ஒய்ஃபு கிட்டே கேட்கணும். அதையும் கேட்கல. அந்த பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப சங்கடமாக நிற்கிறா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இது ஒரு பக்கம் போவேன். நம்ம ஹீரோயினுக்கு வந்து குழந்தை கர்ப்பமாக இருக்காங்க. அந்த டைம் சந்தோஷமான விஷயத்தை நம்ம ஹீரோட சொல்லும்போது நம்ம ஹீரோட சொல்கிறார், எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, இப்போதைக்கு வேணாம் தள்ளிவே, நம்மளுக்கு தான் வயசாகல, அப்புறமா பெற்றலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சொல்ல, நம்ம ஹீரோனு அழுதுனே போய் கருவை கலைக்கிறோம். அதே டைம் கட் பண்ணி வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த புதுசா கல்யாணம் நம்ம தங்கச்சிக்கு கர்ப்பமா இருக்கும். இந்த நியூஸை கேட்ட நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு பக்கம் போகுது. இவ கரு கழிச்சு கழிச்சு இவ வஷ்டப்படுறதா, இல்லை அவங்க வீட்டுல வந்து தங்கச்சிக்கு கர்ப்பமான சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோவுக்கு தெரியல. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது என்ன வந்ததுனா, நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே தெரிஞ்சு போய் இதுக்கு மேலே வேலைக்கு போகலாம், மரியாதையா இருக்காது, நம்ம நல்லா ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணா, வேலையோட நின்று வீட்டு வேலை எல்லாம் பாக்குறா. அப்ப ஹீரோட அம்மா என்ன பண்றான்னா, நீ வேலைக்கு போடலாம், என் கூட என்னோட தங்கச்சிங்களை என்னோட பொண்ணுங்களை யாரு கல்யாணம் பண்ண சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிக்க, நம்ம ஹீரோயின் கோவம் தாங்க முடியாம ஹீரோயின் வந்து நம்ம மாமியாரை போட்டு பலாரணம் விட்டுறான். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு அவன் ஒய்ஃப் அடிக்க, அவன் ஒய்ஃப் என்ன பண்றான், அழுதுகிட்டே உட்காரும்போது அவன் கணவர் வீட்டில் இல்லாத டைம்ல கணவரோட அம்மா என்ன பண்றான்னா, அதே அவங்க மாமியார், அவங்க மாமியார் வந்து நீ என் மேலே கை வச்சேன்னு சொல்லிட்டு குடும்பத்தோட சேர்ந்து நம்ம ஹீரோயினை கொளுத்தி விட்டுறாங்க. அங்கே ஆரம்பித்த பிரச்சனை. அப்போ ஹீரோயின் முடிவெடுக்கிறாங்க, என் மேலே தீ வச்சு கொளுத்துட்டீங்களே, நான் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக தான் இந்த திரும்பி இந்த வீட்டுக்கு நான் வருவேன், உங்களை எல்லாரையும் நான் ஆட்டி படைப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கட் பண்ணி அவங்க போகிறாங்க. அவங்க போகிற டைமில் இவங்க வந்து அப்படியே சரிக்கிட்டே வராங்க. நம்ம ஹீரோயின் வந்து மேலே மேலும் கம்பெனி கம்பெனியாக கட்டி பெரிய கோடீஸ்வரனாக வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் கீழே நம்ம ஹீரோவும் வேலை செய்கிறாங்க. அவளுக்கு மிச்சம் ரெண்டு தங்கச்சிக்கும் நம்ம ஹீரோயின் கையில் தான் கொடுக்குற காசு தான் கல்யாணமே நடக்குது. இப்படி நல்லா பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருக்க வேலையெல்லாம் வந்துன்னா கடைசியில் நம்ம ஹீரோயின் வந்து எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பண்ண, நம்ம ஹீரோ பண்ணதும் தப்பு, நம்ம ஹீரோட அம்மா பண்ணதும் தப்பு, அவங்க தங்கச்சிக்கு பண்ண தப்பெல்லாம் உணர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்டே எல்லாரும் மன்னிப்பு கேட்டு ஒன்று சேர்றாங்க. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரி. உங்களுக்கு இப்போ வரைக்கும் நான் பேசினது எல்லாமே உங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருக்கும், என்னடா அவன் பேசிக்கிட்டே இருக்கா ஒன்றும் புரியலன்ட்டு. உன்னெல்லாம் உன்னிப்பாக கவனிங்க. உங்களுக்கு இந்த படத்தோட நேம் புரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு ஓல்டு மூவி தான். பார்க்க கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப்